அகச்சரணாகதி பிரச்சனை இல்லை. எந்த எண்ணம் வந்தாலும் அதை அதை நீங்க கண்டுக்காம விட்டீங்கன்னா போயிடும். அதை நீங்க கண்டுகிட்டீங்கன்னா வலிக்கும். இப்பயே நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு நீங்க மனசை நிறுத்தினீங்கனாலும் நாளைக்கு மறுபடியும் உலகத்துல தான் இருக்கீங்க. நாளைக்கு பல பொருளை பார்ப்பீங்க, மறுபடியும் மனசு ஓட ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? யாருக்கோ ஒருத்தவங்க லாட்ரி சீட்டில் பணம் உழுகுதா, கடுப்பாவாத, பொறாமப்படாத, எவனுக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, டென்ஷன் ஆகாத, யாருக்காவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதா, அது அவன் செய்த வினைகளுக்கு அவனுக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு அங்கலாப்பு படாத. ஒருத்தருக்கு அடுத்த செகண்டே ஃபயர் ஆகலாம், ஒருத்தருக்கு லேட்டரா ஃபயர் ஆகலாம், ஒருத்தருக்கு ஆகாம அடுத்த ஜென்மத்துல கூட ஆகலாம். அதுக்காக நீ பயணம் பண்ணாம இருப்பீங்களா? கருணை அன்போடு இருக்கணும். அதை கடந்த நிலையில இறைவா நீ பாத்துக்கன்னு சொல்லி ஒப்படைக்கிறதுக்கு முதல்ல தைரியம் வரணும். அது அவ்வளவு சீக்கிரம் வராது. உடல் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நீங்கள் கொடுத்த அந்த விளக்கம் வந்து என்ன நான் தேடுறேன், நிறைய ஸ்பிரிச்சுவல் நான் போயிருக்கேன், ஆனால் வந்து நான் என்ன தேடுறேன் ஒரு தெளிவாக இல்லை, குழப்பமாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் கொடுத்த வந்து நல்ல ஒரு தெளிவாக இருக்குது. அதை நான் பயிற்சி பண்ணி கடவுள் நிலையில் அலையணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம் குருகடா லேஷாக்கு வந்து இவ்வளோ பேத்துக்கு நன்மையை கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இங்கு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இருந்தாலும் இப்போ நான் ஏன் பேசிகிட்டு இருக்கேன், இது எனக்கு கொடுக்கப்பட்ட பணி. இந்த மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி இருக்குது. இப்போ நீங்கள் எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேலையிலே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். அது உங்களுக்கு சரியான வேலையாக இருந்தால் அந்த சரியான வேலையில் இருப்பீர்கள். அப்படி உங்களுக்கு அது சரியான வேலை இல்லை என்றால் எது சரியான வேலையோ அந்த சரியான வேலைக்கு இறைவனே உங்களை மாற்றி விடுவார். எத்தனை இதுக்கு புரியுது? இதான் சரணாகதி. கிளியர்? சரணாகதினா வேலை வெட்டியே செய்யாமல் சும்மா இருக்கிறது இல்லை. சரணாகதி அகச்சரணாகதி புறச்சரணாகதின்னு ரெண்டு இருக்குது. ரெண்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கடவுள். வேலை வெட்டியே செய்யாமல் இப்படியே உட்காந்துட்டீங்கன்னா நீ மாஸ். அப்படி இருக்க முடியுமா? கமிட்மெண்ட்டை வச்சுட்டு எங்கே இருக்கிறது அப்படி? அப்போ டெக்னிக்காக என்ன பண்ணணும்? முதல்ல ப்ரீவியஸாக நம்ம அறியாமையில் புத்தி இல்லாமல் சேர்த்து வச்ச கடனெல்லாம் முதல்ல எவனும் கேள்வி கேட்காத அளவுக்கு உழைச்சி சம்பாரித்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிங்கெல்லாம் பெற்றிருக்கீங்க. அதெல்லாம் கடமையை தவறாமல் அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உங்களை முதல்ல ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புறச்சரணாகதி பண்ணணும். வேலை வெட்டி பார்க்காம உட்காரணும். அது வரைக்கும் என்ன பண்ணணும்? உங்களது கர்மா உங்களை துரத்தி கொண்டே வரும். கிளியர்? அகச்சரணாகதி பிரச்சனை இல்லை. எந்த எண்ணம் வந்தாலும் அதை அதை நீங்கள் கண்டுக்காம விட்டிங்கன்னா போயிடும். அதை நீங்கள் கண்டுக்கிட்டீங்கன்னா வலிக்கும். இப்போயே நான் சொல்லிட்டேன், நீ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயாவது ஏதாவது எண்ணங்கள் வரும்போது அந்த எண்ணத்தை தடுத்து நிறுத்தாதீங்க, அது ஆட்டுக்கு போகட்டும். ஒரு ஆற்றில் தண்ணீர் போனால் எப்படி போகும்? போயிட்டே இருக்குமா இல்லையா? அதுபோல அதை போக விடுங்க, கடந்து போக விடுங்க. தடைபட்டு ஒரு இடத்தில் நின்று விட்டது என்றால் பாசம் பிடித்து விடும், புழு பூத்து விடும். நிறைய எண்ணத்தை போட்டு அப்படி சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னைக்காவது ட்ரை பண்ணி பாருங்க. நீ இன்னிலிருந்து இதை ட்ரை பண்ணுங்க. அந்த எண்ணத்தை அப்படியே ஒரு நீர் போல நீங்கள் ஓட விட்டு கொண்டே இருக்கும் போது அந்த எண்ணங்கள் ஒரே இடத்தில் நிலுவை இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா கிளென்ஸ் ஆயிரும் டோட்டலாவே. ஏன்னா உள்ளுக்குள்ள நீங்க சரி பண்ணு நினைச்சாலும் சரி பண்ண முடியாது, அதுவே சரியாயிரும். இதான் ரகசியம். இன்னைக்கு நீங்க மனசை நிறுத்தினீங்கனாலும் நாளைக்கு மறுபடியும் உலகத்துல தான் இருக்கீங்க. நாளைக்கு பல பொருளை பார்ப்பீங்க, மறுபடியும் மனசு ஓட ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? கிளியர்? நான் சொன்னது புரியுதா? சரணாகதி நிலைன்றது என்ன? இறைவா எனக்கு என்ன வேணுமோ அதை நீ பாத்துக்க, எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிறதுக்கு பேரு சரணாகதி. முடிஞ்சு, அவ்வளவுதான். இந்த தன்மைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் இறைவன் கொஞ்சம் லேட்டா கொடுப்பாரா? உங்களுக்கு வேணுங்கிறது தேவையானது எது மகிழ்ச்சியை தருமோ எது சந்தோஷத்தை தருமோ அதை தேடி தேடி அவரே கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த புரிதல் இந்த பக்குவம் இருந்ததுன்னா போதும், நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். கொண்டு வந்துடலாமா? ஈஸியான மேட்டர் தானே இது. உங்களுக்கு வேணுன்ற வேலையை வெளியில செய்யுங்க, உள்ளுக்குள் தேவையில்லாம தொடாதீங்க. அந்த தாட்டு வரும் போகும், வரும் போகும், வரும் போறத கவனிக்காம விட்டுருங்க, அதுவே கடந்து போயிடும். இந்த தன்மைக்கு போகும்போது மனம் தானாகவே அமைதி பெற்றுவிடும். இதுக்கு என்ன பெரிய எக்ஸாம்பிள்னா நைட்டு எண்ணங்கள் ஓடிட்டே தான் இருக்கு. அதிகமா எண்ணம் ஓடுறதுனால டயர்டாகி தூங்கிடுறீங்க. அமைதி போயிருச்சா போகலையா?
பகல்ல அந்த அமைதிக்கு போகாது. ஏன்னா அந்த எண்ணங்கள் வரும்போது அதுக்கு உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து அதுக்கு வலு கொடுத்து வலு கொடுத்து என்ன பண்றீங்கன்னா அதை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுக்கிறீங்க. அப்ப என்னன்னா அங்க கஷ்டமாகுது. இவ்வளவுதாங்க ஞான நிலை. அதை அதாகவே ஏற்றுக்கொள். முடிஞ்சு போச்சு ஒரே வார்த்தை. எது வருகிறதோ அதை அதாகவே ஏற்றுக்கொள். யாருக்கோ ஒருத்தனுக்கு லாட்ரி சீட்டில் பணம் உழுகுதா, கடுப்பாவாத, பொறாமப்படாத, எவனுக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, டென்ஷன் ஆகாத, யாருக்காவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதா, அது அவன் செய்த வினைகளுக்கு அவனுக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு அங்கலாப்பு படாத. விதி என்ன சொல்லுதுன்னா, கேட்டிருந்தால் நான் கொடுத்திருப்பேன். எப்படி கேட்டிருந்தால் நான் கொடுத்திருப்பேன், ஆனால் ஏன்தான் நீ சூழ்ச்சி செய்தாயோன்னு கேக்குது. கேள்றா, நான் கொடுக்குறேன், ஏன் இதுக்கு ஏன் சூழ்ச்சி பண்ற? நீ சூழ்ச்சி பண்ணனா அப்புறம் எனக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்னது? அதே விதி அதே கர்மா தான் சொல்லுது. நீ கேட்டால் நான் கொடுக்க போகிறேன், நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? நீ கேட்காம இருக்கிறதுனாலதான் உனக்கு கிடைக்கல. இல்ல நான் கேட்டேனே, எத்தனை டைம் கேட்ட? நீ ஒரு டைம் கேட்டா அது அவசியமா இல்லையான்னு எப்படி தெரியும்? எண்ணிய எண்ணியாங்கெய்துவ எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின்றர் திருவள்ளுவர். அப்படின்னா என்ன? எண்ணியவர் எண்ணியவற்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கும் போது எண்ணியவர் எண்ணியவற்றை அடைந்தே தீருவார். நீ எத்தனை டைம் எண்ணுன? அதான கேள்வி. சரணாகதி நிலையில இருங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரது இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிக்கிறதுக்கு கிடையாது. பரிகார முறை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு சொல்லித்தருவதற்கு பேர் சுத்த ஞானம். சுத்த ஞானம் அப்படின்னா என்னன்னா, வாழ்வியல் முறை. இனிமேல் உங்க வாழ்க்கையவே இப்படித்தான் வாழணும். இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு எங்க நாளைக்கு ரிசல்ட் வரல அப்படின்லாம் கேட்க கூடாது. ஒருத்தன் சிக்கிட்டான்ற என்னை வச்சு செய்யக்கூடாது. உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும். இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கும் போதுதான் உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்றது நிறைய தெரிய வரும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட கர்ம வினைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒருத்தருக்கு அடுத்த செகண்டே ஃபயர் ஆகலாம், ஒருத்தருக்கு லேட்டரா ஃபயர் ஆகலாம், ஒருத்தருக்கு ஆகாம அடுத்த ஜென்மத்துல கூட ஆகலாம். அதுக்காக நீங்க பயணம் பண்ணாம இருப்பீங்களா? பயணம் செய்ய வேண்டும். கவனமாக இருங்கள். கவனமாக இல்லாமல் நீங்கள் பயணம் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக சிக்கி தவிப்பீர்கள். கிளியர்? ஓகே. மெயினா இந்த கர்ம வினைகளை அழிப்பதற்கு சரணாகதி நிலையில இருங்க. சரணாகதின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கருணை அன்போடு இருக்கணும். அதை கடந்த நிலையில இறைவா நீ பார்த்துக்கன்னு சொல்லி ஒப்படைக்கிறதுக்கு முதல்ல தைரியம் வரணும். அது அவ்வளவு சீக்கிரம் வராது. என் வேலையெல்லாம் யாரு பாப்பா? ஏன்னா உன் மைண்ட் அப்படியே பழகிருச்சு. இல்ல 30-40 வருஷம் அப்படி பழகிருச்சு. வேலையை செய்ய வேணான்னு சொல்லல, அகச்சரணாகதி அடைந்து விடுங்கள். புறத்தில் வேணுங்கிற வேலையை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு எது கொடுக்கப்படுகிறதோ அந்த நேரத்தில் அந்த வேலையை மட்டும் தான் செய்யணும். இப்போ அது எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன வேலை இப்போ கொடுத்துருக்காங்க? பேசுற வேலை. இப்போ இந்த நேரத்தில் பேசுற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருச்சா? 27ஆம் தேதி ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருக்குமே, ஃப்ளைட்டு வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? இதெல்லாம் வேலையத்த வேலை. இப்படி தேவையில்லாத எண்ணம் வரும்போது அதுக்கு நீங்க உயிர் கொடுத்தீங்கன்னா நல்லா போற ஃப்ளைட்டு வெடிச்சிரும். ஏன்? நீங்க தான் வைப்ரேஷனை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. புரியுதா? சோ நீங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அகத்தில் சரணாகதி அடைந்து விடுங்கள். புறத்தில் வேணுங்கிற வேலையை வேணுங்கிற டைமுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்ல செஞ்சுக்கிட்டே வாங்க. இவ்வளவுதான் ரகசியம். வேற மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை. மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுது. என்ன? ஒன்றும் இல்லைன்ற பயணத்தை நோக்கி போகக்கூடிய பயணம் தான் ஆன்மீகம். கடைசியில் அங்கே போய் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச நீ சோகம் ஆயிடுவ. அதனால இப்பத்துலேருந்து இந்த வாழ்க்கை பொய்யின்ற தன்மையில் ஒவ்வொரு வினாடியும் வாழுன்றாங்க. அவ்வளோதான். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான
அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குருகடாட்சம்.